அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சியுடைய ஃபீல்டு சர்வேயர் அண்ட் டிராஃப்ட்ஸ்மேனுடைய செகண்ட் கவுன்சிலிங் முடிஞ்சிருக்கு. 23/5 இன்றைக்கி வந்து செகண்ட் கவுன்சிலிங் ஆரம்பிச்சு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த 127 வேக்கண்ட் மொத்தம் 127 வந்து சர்வேயருக்கும் டிராஃப்ட்ஸ்மேனுக்கும் ப்ளஸ்ஸு 5 வந்து நம்மளுடைய சர்வேயருக்கு மட்டும் டிராஃப்ட்ஸ்மேனுக்கு மொத்தம் 132 வேக்கன்சி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 132 வேக்கன்சியில் இன்றைக்கி ஃபில்லப் ஆனது போக நம்ம நிறையா நம்மளுடைய யூடியூப்பை பார்க்குற சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸு நிறையா பேர் ஃபோன் பண்ணி நம்மகிட்ட இன்ஃபார்ம் பண்ணாங்க. அவங்களோட அவங்க பேசும்போது அந்த ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் போய் ஜாப் கிடைக்காமல் திரும்ப வந்து இவ்வளோனா ஒரு நீண்ட காத்திருப்புக்கு பின் ஒரு ஜாப் கிடச்சிருக்கு. அதுக்கு ரொம்ப ரொம்ப அவங்க பேச்சிலேயே அது வெளிப்பட்டுச்சு. ரொம்ப ரொம்ப அதுக்கு நம்ம அவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிடுவோம். அது போக இந்த ஃபேஸ் டூ கவுன்சிலிங்கில் முடிவில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்னா 11 வேக்கண்ட் இருக்குது. இப்போதைக்கு 11 வேக்கண்ட் இருக்குது. இந்த 11 வேக்கண்ட்டும் எங்கே இருக்குது அப்படின்னா ஃபீல்டு சர்வேயரில் தஞ்சாவூரில் ஒரு வேக்கண்ட் இருக்குது. என்ன பிரிவு அப்படின்னா முல்டாவில், பிசி ஜென்ரலில் முல்டாவில். அதே மாதிரி ஃபீல்டு சர்வேயர் நாகப்பட்டினத்தில் பிசி ஜென்ரல் முல்டாவில் ஒரு வேக்கண்ட் இருக்குது. ஃபீல்டு சர்வேயர் புதுக்கோட்டையில் பிசி ஜென்ரல் முல்டாவில் ஒரு வேக்கண்ட் இருக்குது. ஃபீல்டு சர்வேயர் கோயம்புத்தூரில் ஒரு வேக்கண்ட் இருக்குது. ஃபீல்டு சர்வேயர் தூத்துக்குடியில் பிசி முல்டாவில் ஒரு வேக்கண்ட் இருக்குது. அதே மாதிரி ஃபீல்டு சர்வேயர் சிவகங்கையிலையும் ஒரு வேக்கண்ட் இருக்குது பிசி முல்டாவுக்கு. அதே மாதிரி ஃபீல்டு சர்வேயர் அருணாதபுரத்துலேயும் ஒரு வேக்கண்ட் இருக்குது. இந்த 7 வேக்கண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபீல்டு சர்வேயரில் ஃபில்லப் ஆகாமல் இருக்குது. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா டிராஃப்ட்ஸ்மேன் விழுப்புரத்தில் ஒரு வேக்கண்ட்டு, இது வந்து பிசி எக்ஸைஸ்மேனில் இருக்குது. அப்புறம் டிராஃப்ட்ஸ்மேன் கடலூரில் ஒரு வேக்கண்ட் இருக்குது பிசி எக்ஸைஸ்மேனில். அப்புறம் திருவாரூர் டிராஃப்ட்ஸ்மேனுக்கு ஒரு வேக்கண்ட்டு பிசி எக்ஸைஸ்மேன்லையும் ஜென்ரல் எக்ஸைஸ்மேன்லையும் இருக்குது ரெண்டு போஸ்ட்டு. ஸோ இந்த 11 போஸ்ட்டில் 7 போஸ்ட்டு வந்து பிசி முல்டாவில் வருது, மீதி 4 போஸ்ட்டு வந்து எக்ஸ்ஆர்மி கடலில் வருது, அதில் 3 போஸ்ட்டு வந்து பிசியில் வருது, 1 போஸ்ட் வந்து ஜென்ரலில் வருது. ஸோ இந்த வேக்கன்சி எப்படி ஆகப்போகுது அப்படின்னா இந்த 7 ஃபீல்டு சர்வேயர் வேக்கன்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வேக்கன்சி வந்து கேரி ஃபார்வர்ட் ஆக போகுது. அடுத்த ரெக்ரூட்மெண்ட்டில் ஆளாயிரும். பிடபிள்யூடி வேக்கண்ட்டை வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரீவியஸாக பிடபிள்யூடி வேக்கண்ட்டை பிடபிள்யூ உள்ளவங்கள்ட்ட தான் ஃபில்லப் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா அது அடுத்த போஸ்டிங்க்கு கேரி ஃபார்வர்ட் ஆயிரும். ஸோ இந்த மற்ற 4 போஸ்ட் இருக்குல்ல எக்ஸைஸ்மேன் போஸ்ட்டு வந்து அதை வந்து மதுரை ஹைகோர்ட்டோடைய பெஞ்சான மெட்ராஸ் பெஞ்ச் ஹைகோர்ட்டில் அந்த அவங்களுடைய அந்த ஒரு இதனால் அதை வந்து வேக்கன்சியாக வந்து இன்னமும் அப்படியே அதை ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த ஹைகோர்ட் அந்த அவங்க அதனுடைய என்ன ஃபாலோ பண்ணுவாங்களோ அதை அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி ஃபீல்டு சர்வேயராக டிராஃப்ட்ஸ்மேனாக இன்றைக்கி போன எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் போஸ்டிங் கிடச்சிருச்சு. ஸோ இந்த 127 ஃபீல்டு சர்வேயர் 80 பேர், அந்த 80 பேர்த்தில் இப்போ 7 தான் நமக்கு என்னது வேக்கன்சியாக இருக்குது. ஸோ 80 73 மெம்பர்ஸுக்கு போஸ்டிங் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி டிராஃப்ட் பார்த்திங்கன்னா 47 43 வேக்கன்ட்டு ஃபில்லப் ஆகிடுச்சு. ஸோ மொத்தமாக 127 116 பேருக்கு போஸ்டிங் கிடச்சிருச்சு. இந்த 11 வேக்கண்ட்டுமே இனி அடுத்த கவுன்சிலிங்கோ அதெல்லாம் கிடையாது, ஃபில்லப் ஆகிடுச்சு. இனி இந்த பிடபிள்யூடியில் உள்ள வேக்கண்ட்டு நெக்ஸ்ட்டு கவுன்சிலிங் நெக்ஸ்ட்டு எக்ஸாமுக்கு இது வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகிரும். யாருக்காகவும் பிடபிள்யூடிக்கு ஆகலாம், அதுக்கு தான் ஆகும். அதே பார்த்திங்கன்னா இந்த 4 வேக்கன்சியும் அடுத்தவங்க வந்து அந்த கோர்ட்டினுடைய ஆர்டரை பேஸ் பண்ணி அவங்க வந்து அவங்களுக்கு மட்டும் தனியாக கூப்பிட்டு ஃபில்லப் பண்ணுறாங்களா என்னன்னு டிஎன்பிஎஸ்சி அடுத்து நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப ஒரு நீண்ட இடைவேளிக்காக எப்படா அந்த கவுன்சிலிங் 2 வரும்னு காத்திருந்தவங்களுக்கு
இன்றைக்கி போய் போஸ்டிங் வாங்கி இன்றைக்கி நம்ம ஃபீல்டு சர்வேயராக ஒருத்தவங்க ஊட்டியை தேர்வு பண்ணிட்டு நமக்கு ஃபோன் பண்ணாங்க. இன்னொருத்தவங்க ஃபீல்டு சர்வேயராக செங்கல்பட்டோ சாரி டிராஃப்ட்ஸ்மேனாக செங்கல்பட்டு ஒருத்தவங்க தேர்வு செஞ்சு நமக்கு ஃபோன் பண்ணாங்க. நம்மளுடைய நெருங்கிய ஃப்ரெண்டு ஒருத்தர் டிராஃப்ட்ஸ்மேனாக திருவாரூர் தேர்வு சென்று நமக்கு ஃபோன் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா பேர் நமக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்லும்போது நமக்கு நம்மளுடைய யூடியூபை ஃபாலோ பண்ணுறவங்க நிறையா பேர் இதில் போயிருக்காங்க, நிறையா பேர் அதை வாட்ச் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது நமக்கு ஒரு நின்று நாம் வந்து போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் தரமாகவும் அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்டோடு தான் போடணுங்கிற எண்ணம் நமக்கு இன்னும் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஃபீல்டு சர்வேயர் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கும் செகண்டு கவுன்சிலிங்கும் போனவங்களுக்கு இது பண்ணலாம். ஃபஸ்ட்டு பேஜில் போனவங்களுக்கு இப்போ ட்ரைனிங் ஆரம்பிச்சிட்டாங்க. செகண்ட் கவுன்சிலிங்க்கு எப்போ ட்ரைனிங் ஆரம்பிக்கிறாங்க, அந்த ட்ரைனிங் சென்டர் எங்கே ஆரம்பிப்பாங்கன்னு டீட்டெயிலாக நமக்கு தகவல் வரவும் நம்ம இன்ஃபார்ம் பண்ணுவோம். அதனால் அடுத்து வந்து இந்த போஸ்டிங் எடுத்தவங்க அடுத்த வந்து ஆர்டர் எப்போ ட்ரைனிங் எப்போ வரும் அப்படின்னு ஃபீல் பண்ண வேணாம், கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுவேன். உங்களுக்கு அடுத்து வந்து உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் எந்த நீங்கள் டிஸ்ட்ரிக் சூஸ் பண்ணீங்களோ அங்கேருந்து உங்களுக்கு வீட்டுக்கு போஸ்டல் வரும். அன்றைக்கி நீங்கள் போய் உங்களுடைய சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் வந்து சிவி செக் பண்ணிட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு என்றைக்கு ட்ரைனிங் தருவாங்களோ அன்றைக்கி கூப்பிடுவாங்க. ஸோ இனிமேல் வந்து நீங்கள் போஸ்டிங் எடுத்த மாவட்டத்திலேருந்து உங்களுக்கு கால் லெட்டர் வரும். அப்போ நீங்கள் போய் உங்களுடைய இதெல்லாம் கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணிடணும். அடுத்து ட்ரைனிங் எப்போ ஆரம்பிப்பாங்கன்னு சொல்லுவாங்க, அப்போ உங்களுக்கு ட்ரைனிங் போட்டுருவாங்க. ஸோ அந்த 116 பேர்த்துக்கு ட்ரைனிங் எப்போ ஆரம்பிப்பாங்க அப்படின்னு அவங்க நமக்கு சொல்லுவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா அவங்க எல்லாமே ஒரே பற்றி கூட போட வாய்ப்பு இருக்குது. இதுதான் வந்து இப்போதைக்கு நடைமுறையில் உள்ள ஸ்டேட்டஸ். ஸோ இந்த ஏஇ வேக்கன்சியை பற்றி நம்ம பசங்க கேட்டதுக்கு அதை பற்றி இன்னும் எந்த நியூஸும் வரலை, அப்டேட் நாங்கள் பண்ணோம்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நம்ம பசங்களே கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து அவங்க வந்து இன்னும் எங்கே தெரியாது, நாங்கள் வரும்போது சொல்லுவோம் அப்படின்னு அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சரி நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம், எந்த தகவல் கிடைச்சாலும் நம்ம உடனே அப்ளை பண்ணிடுவோம். இப்போ பசங்களாம் டிஎம்எஸ்சி போகண்டா நம்ம இன்ஃபார்ம் பண்ணிவிட்டோம் போய் கேளுங்கன்னு அவங்க கேட்டதுக்கு இல்லை இப்போதைக்கு ஒன்றும் தகவல் இல்லை, நான் வரும்போது நாங்கள் ப்ராப்பராக நெட்டில் நாங்கள் வந்து நம்ம லாகின்ல நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுவோம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ஏஇயில் போனவங்க வேகன்சி என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கு இனிமேல் தெரியும். ஸோ அப்போ நம்ம அது பார்த்துக்கிறலாம். ஸோ நீங்கள் அடுத்ததுக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டே இருங்க. ஸோ இதுவரைக்கும் என்னென்ன அப்டேட் வருதோ நான் ப்ராப்பராக அதை அந்த என்ன ப்ரூஃபோ நான் அதோட நான் அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் வச்சுக்கோங்க. டவுட்னா என்கிட்ட கேளுங்க. தேங்க்யூ.